ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு ப்ளூமன் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான தொழில் பற்றி பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா, ஒரு நாளைக்கு நீங்கள் குறைஞ்சது 1500 முடிக்கணும் வந்து லாபம் சம்பாதிக்கலாம். இதுவே உங்களுக்கு மார்க்கெட்டிங் திறமை நிறையவே இருந்துச்சுன்னா உங்களால் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு 3000, அதாவது மாதத்துக்கு 90000 முடிக்கு உங்களால் லாபம் சம்பாதிக்க முடியும். ஸோ இதை மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் ஏரியாவில் எப்படி வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறது, எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறது, எவ்வளோ வந்து ப்ராஃபிட் டீடெயில்ஸ் கிடைக்கும், எவ்வளோ மேனுஃபேக்சரிங் காஸ்ட் இருக்கும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த தொழிலுக்கு பார்த்திங்கன்னா அதிக டிமாண்ட் இருக்குது. எதனாலன்னு பார்த்திங்கன்னா, ஜென்ரலாகவே நம்ம இந்திய குடிமக்கள் அனைவருமே பார்த்திங்கன்னா வந்து தெய்வ வழிபாடு வந்து எப்பயுமே அதிகமாக இருக்கும். ஸோ வந்து தெய்வத்துக்கு வழிபடுறப்போ பார்த்திங்கன்னா தேங்காய் பழம் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த சூடம் பற்றி ப்ளஸ் வந்து விளக்கு இது மாதிரி வந்து எல்லாமே வந்து படைச்சி தான் வந்து நம்ம வந்து சாமி வந்து கும்பிட்டுருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் ஏரியா பற்றி பார்க்க போகிறோன்னா, திரி மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் ஏரியா பற்றி பார்க்க. அதாவது பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் காட்டன் விக்னு சொல்கிறாங்க இந்த விளக்கு தெரிய. ஸோ இந்த பிஸ்னஸ் ஏரியா பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம காட்டன் விக்கு எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணுறதே பார்க்கலாம். இந்த காட்டன் விக்லேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 types இருக்குது. ஒன்று வந்து ஃப்ளாட் டைப்பு, இன்னொன்று வந்து பால் டைப்பு. ஸோ இதுக்கு வந்து தேவைங்கிற ரா மெட்டீரியல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து காட்டன் வேணும். இந்த காட்டன் வந்து பார்த்திங்கன்னா லோ குவாலிட்டி காட்டன் தான் வாங்கணும். எதுக்குன்னு பார்த்திங்கன்னா அப்போ தான் வந்து நம்மளால் ப்ரைஸ் கம்மியாக வந்து வாங்க முடியும். இந்த காட்டனோட ப்ரைஸ் வந்திங்கன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 250 rupees வந்து கிடைக்கும். ஸோ ஹை குவாலிட்டி போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்கும், வந்து செல்லிங் காஸ்ட் வந்து அந்தளவுக்கு வந்து உங்களால் செல் பண்ண முடியாது. ஸோ அதில் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ எந்தளவுக்கு லோ குவாலிட்டி போகிறீங்களோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரைஸ் வந்து உங்களுக்கு வந்து கம்மியாக கிடைக்கும். ஒரு வேளை வந்து ரொம்ப லோ குவாலிட்டி போயிட்டீங்கன்னா வந்து அந்த காட்டன் விக்கு மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமம் இருக்கும். ஸோ அது கரெக்டான மெட்டீரியல் பார்த்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அந்த காட்டனை கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு அந்த மிஷினில் வந்து போட்டிங்கன்னா போதும். அந்த மிஷினில் கன்வேயர் டைப்பில் வந்து அந்த ரோலர் மாதிரி வந்து ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ மேலே ஒரு கன்வேயர் மாதிரி இருக்கும், கீழே ஒரு ரோலர் இருக்கும். ஸோ அந்த கன்வேயர் பெல்ட்டில் வந்து அந்த இடையில வந்து அந்த பஞ்சு போகிறதுனால பார்த்திங்கன்னா அதுவே வந்து ரோல் பண்ணி உங்களுக்கு வந்து காட்டன் விக்கு வந்து தயாரித்து வந்து ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துரும். இதுக்கு வந்து நீங்கள் ஒரே ஒரு லேபர், அதாவது நீங்கள் மட்டுமே மேனுஃபேக்சரிங் பண்ணலாம். இந்த மிஷினோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 5-10 kilo முடிக்கும். ஒரு நாளையில் வந்து நீங்கள் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணலாம். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் பார்த்திங்கன்னா எங்களை ரொம்பவே மோட்டிவேட் பண்ணும் இது மாதிரி நல்ல பிஸ்னஸ் ஐடியாஸ் கொண்டு வரதுக்கு. ஸோ எதாவது டவுட்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் 100% நான் ரிப்ளை பண்ணுறேன். இப்போ நம்ம ரவுண்ட் டைப் காட்டன் விக்கு வந்து எப்படி தயாரிக்கிறது பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த மிஷினில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேக்குவம் மாதிரி ஒரு மிஷின் வந்து அதுக்கு ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பஞ்சை எடுத்து அந்த மிஷினுக்கு அந்த நாசில் மாதிரி இருக்கும் அதுக்கடியில் வச்சிங்கன்னா போதும், அந்த காட்டனை வந்து அந்த நாசில் வந்து உறிஞ்சிக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து ஒரு ரோலர் மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து ரொட்டேட் ஆகிறதுனால பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே வந்து பால் ஷேப் காட்டன் விக்கு வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிடும். ஸோ இந்த விக்கு பார்த்திங்கன்னா அதிகமாக நம்ம வந்து பயன்படுத்துதல் நம்ம சைடு, பட் ஆனால் நார்த் இந்தியா சைடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அதிகமாக பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நீங்கள் ஆன்லைன்லேயும் நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நிறையா வந்து அமேசான் ஃப்ளிப்கார்ட் வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி தராங்க. நீங்கள் வந்து ஒரு பெரிய பண்டில் மாதிரி போட்டு நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணலாம். இப்போ நம்ம ப்ராஃபிட் டீல்ஸ் பற்றி பார்க்கலாம். 1 kiloவோட காட்டன் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 250 முடிக்கு வருது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கடைக்கு வந்து ஹோல்சேல் ப்ரைஸுக்கு வந்து நீங்கள் சேல்ஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து 300 வந்து கிராஸ் ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ எல்லா செலவும் போக உங்களுக்கு வந்து 250 வந்து ஸ்டாண்டர்டான ஒரு ப்ராஃபிட் வந்து 1 kiloவுக்கு வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். இதுவே வந்து ஒரு நாளைக்கு 5 kilo வந்து நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுப்போம். ஸோ 5 kilo சேல்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு 1250 வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டாக கிடைக்கும். ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து 5 kilo சேல்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மாதத்துக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 37500 வந்து உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். இதுவே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 10 kilo வந்து நீங்கள் சேல்ஸ் பண்ணிங்கன்னா ஒரு மாதத்துக்கு 75000 முடிக்கு நீங்கள் வந்து ப்ராஃபிட் பார்க்கலாம். ஸோ இந்த பிஸ்னஸ், இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா ஹை டிமாண்ட் உள்ள ப்ராடக்ட்டு. ஒன்லி மார்க்கெட்டிங் மட்டும்தான் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும், பட் ஆனால் வந்து நல்ல ப்ராஃபிட் தரக்கூடிய தொழில்.